வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஏஓ அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளர் அந்த பதவிக்கான ரிசல்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 12 மாவட்டத்துக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் நம்மளுடைய ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்ம ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலிமா மிக குறைவான கட்டணத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். சரி வாங்க, இந்த 12 மாவட்டத்துக்கு வந்து எப்படி ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க, எந்தெந்த மாவட்டம் வந்து இந்த 12 மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். மீதி இந்த விடாத மீதி மாவட்டத்துக்கெல்லாம் எப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து அவங்க விடுவாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூகுளில் போயிட்டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு வந்து நம்மளோட சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட்டாக வரும். ஸோ அதில் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அதில் டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிசல்ட் பப்ளிஷன் ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். அதில் 38 மாவட்டத்தோட லிங்கும் கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். இதோடைய இது பார்த்தீங்கன்னா 4/12/2022 அன்றைக்கி நடந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் 7, கான்டிடேட் ரீடிங் அண்ட் ரிட்டன் ஸ்கில் வந்து அப்போ இதாச்சு. மொத்தமாக 2748 வேகன்சி வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தது. இதுக்கான ரிசல்ட்ஸு எப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, சில டிஸ்ட்ரிக் வந்து பப்ளிஷ் பண்ணலை. பப்ளிஷ் பண்ணது எல்லாமே ரைட் சைடில் பப்ளிஷ்னு கொடுத்துருப்போம். எந்தெந்த டிஸ்ட்ரிக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர், விருதுநகர். மொத்தமாக 12 டிஸ்ட்ரிக் வந்து அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரிசல்ட்ஸ்ன்றது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மதுரையை கிளிக் பண்ணிப்போம். மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து விட்டுருந்தாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மதுரை போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நம்ம ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே போகும். ஸோ இதில் போன வாட்டி ஒவ்வொரு டிவிஷனாக போட்டிருப்பாங்க. மதுரை நார்த், மதுரை சவுத், மேலூர், வாடிப்பட்டி, மதுரை ஈஸ்ட், மதுரை வெஸ்ட்டு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியார், திருமங்கலம், கள்ளிக்குடி. ஒவ்வொரு டிவிஷனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிவிஷனோ அதோட PDF கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலூர் இருக்குன்னா, இது நான் கிளிக் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் எதுன்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போனோடனே மதுரை மாவட்டம், மேலூர் வட்டம், கிராம உதவியாளர் தேர்வு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க, உங்களுடைய நேமு, அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு கொடுத்து முன்னுரிமை விவரம் கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை உடையவரா, முன்னுரிமை அற்றவரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களோட ரோல் நம்பர் வைஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வாட்டர்ஷீட் சைன் போட்டு இதில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்தமாரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மற்ற வாடிப்பட்டினா அதோடய PDF கிளிக் பண்ணிங்கன்னா வாடிப்பட்டி PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதேமாரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட இதில் வந்து நீங்கள் இதில் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஈரோடு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வந்திருக்காது. இந்த இடத்துல வந்துடும், வரும் டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு வந்து வரும். இதில் வந்து வரலை. ஸோ வந்துச்சுன்னா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது இந்த இடத்த. ஸோ பழசு தான் இருக்குது. இது செலெக்ஷன் லிஸ்ட் அந்தமாரி வரும், ஃபைனல் லிஸ்ட் அந்தமாரி இதில் வந்து வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்துங்க நம்மளுடைய இதில் வந்து. செக் பண்ணிட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரிவிப்போம். ஸோ மீதி டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடிய விரைவில் வந்துடும். எல்லோரும் ரெடி பண்ணிட்டாங்க, ரிசல்ட்ஸ் யார் யார் செலெக்ஷன் அப்படின்னு வந்து எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது மட்டும் தான் தாமதப்படுத்துகிறாங்க. கூடிய விரைவில் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நம்மளோட சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. அப்கமிங் கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன வருது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோ அதிலே வழங்குவோம். நன்றி, வணக்கம்.